வணக்கம். கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை, ஒவ்வொரு நொடிப்பொழுதை புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது என்றான் ஜெர்மானிய கவிஞன் பெர்ட்ரோ பிரெக்ட். அப்படி பேசும் புத்தகத்தை புதுக்கோட்டையில் இருக்கிற ஒவ்வொருவரின் கையிலும் சேர்க்க வேண்டும் என்கிற பேராவலோடு 7வது ஆண்டாக மிகச்சிறப்பான ஒரு புத்தக திருவிழாவை நடத்தி வருகிற புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு எனது அன்பான வணக்கமும் நன்றியும். எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த மண் புதுக்கோட்டை. ஆனால் ஒவ்வொரு மேடைக்கும் பொருந்தி வருகிற கவிதை இது. சுருக்கமாய் பேசி முடித்தேன், சுருக்கமாய் பேசி முடித்தேன். மைக்செட்காரர் மனைவிக்கு பிரசவ வலி. இன்றைக்கு இளைஞராக இருக்கிறார், ஒருவேளை அப்படி இருக்கிறதா என்று தெரியாது. இருந்தாலும் தமிழகத்தின் ஒவ்வொரு இலக்கிய மேடைகளிலும் இப்படியான இதர வழிகள் இருக்கிறது என்கிற செய்தி. அதோடு எனது தலைப்புக்கு போவதற்கு முன்பாக ஒரு 3 முக்கிய செய்திகள். முதல் செய்தி, மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுக்க புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றன. தமிழகம் முழுக்க நடக்கிற புத்தக திருவிழாவில் மக்களும் அதிகாரிகளும் திரண்டு போய் முதல்வர்களுக்கு அழைப்பில் கொடுப்பார்கள். ஆனால் எங்கள் புதுக்கோட்டை மண்ணில்தான் திரண்டு வருகிற மக்களுக்கெல்லாம் மாண்புமிகு முதல்வர் வாசலில் நின்றே அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் எங்கள் புதுக்கோட்டை. அதேபோல நாளைய தமிழகம், நாளைய தமிழகம் மாமன்னன் பின்னே என்பதை சூசகமாக புதுக்கோட்டை உணர்த்தி 6 ஆண்டுகளாக நகர்மன்றத்தில் நடந்த புத்தக கண்காட்சியை இப்போது மாமன்னர்களுக்கு நடத்தி இருக்கிறது. 3வது சிறப்பு என்னவென்றில், தமிழகம் முழுக்க இந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கிறது. நானும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒரு உரையாளனாக, ஒரு பார்வையாளனாக, ஒரு புத்தக அரங்கு வைத்திருப்பவனாக சென்றிருக்கிறேன். ஆனால் நான் அறிந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக புத்தக திருவிழாவில் கைக்கூ என்கிற வடிவத்திற்கு மேடையை கொடுத்திருக்கிறது நம் புதுக்கோட்டை மண். இந்த 3 செய்திகளுக்காகவே இந்த மண்ணை வணங்கி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நான் கொண்டாடுகிற ஆளுமைகள் மேடையிலும் எதிரிலும் இருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொரு பேரையும் சொன்னால் இன்றைக்கு நவராத்திரி ஆகிவிடும் என்பதால் உங்கள் எல்லா பேரையும் மீண்டும் என் முறை உள்ளத்தில் ஆழமாக எழுதி கொள்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை தந்து ஒரே ஒரு சிறப்பு செய்தி. இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார், சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்திருக்கிறார். காலமாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு மெய்யநாதன் அவங்க வந்திருக்காங்க. அவருக்கு நினைவிருக்குமோ இல்லையோ, மத்திய அரசின் இந்த பாலசாகித்ய புரஸ்கார் விருது எனக்கு அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு அழுத்தி எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தார். அந்த பாராட்டுக்காக நான் கிளம்பி கொண்டிருந்த போதே ஒரு செல்பேசி அழைப்பு. நான் புதுக்கோட்டையிலிருந்து மெய்யநாதன் பேசுகிறேன் என்று ஒரு அழைப்பு. நான் முதல்வரை பார்க்க போகிற அந்த உற்சாகத்திலும், புதுக்கோட்டை மெய்யநாதன் என்றதுமே எனது நினைவில் அறந்தாங்கியைச் சேர்ந்த அறிவொளி ஒருங்கிணைப்பாளர் மெய்யநாதன் என்று சொல்லு நண்பா அப்படின்னேன். ஆனால் எந்த அது பதிலும் இல்லாமல் நீங்கள் நம்ம மாவட்டத்திலேருந்து விருது வாங்கியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள், புதுக்கோட்டை வரும்போது என்னை பாருங்கன்னு வச்சுட்டாரு. ஆனால் அது வரைக்கும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் சார் பேசுகிறான்னு என் மனசுலே இல்லை. அப்படி தனது மண்ணின் மகன் விருது பெற்றதை கொண்டாடுகிற ஒரு எளிமையான அமைச்சர். அதனால தான் பல அமைச்சருக்கு உதவியார்த்தை கொடுத்து யார் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த இடைவெளிகள் எல்லாம் இல்லாமல் மக்களோடு நேரடியாக உறவாடுகிற ஒரு மண்ணின் மைந்தன் கையால் இங்கு 13 ஆளுமைகள் பாராட்டப்பட்டிருக்கிறோம் என்பது இந்த புத்தக திருவிழாவின் வரலாற்றில் மீண்டும் ஒரு மகுடம். உங்கள் அனுமதியோடு தலைப்பை கொஞ்சம் மாற்றிக்கொள்கிறேன். ஏன்னா ஹைகூவின் வரலாறை சொல்ல வேண்டுமென்றால் 100 ஆண்டு கால வரலாறு, 100 ஆண்டு கால வரலாறையும் சொல்ல வேண்டுமென்றால் குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். அதனால் உங்கள் அன்பின் அனுமதியோடு தமிழ் ஹைகூ தடங்கள் என்கிற தலைப்பை தமிழ் ஹைகூவின் புதுக்கோட்டை தடங்கள் என்று சுருக்கிக் கொண்டு ஒரு 15 நிமிடத்திற்குள் முடிப்பதற்கு உங்கள் அன்பான கரவொளியே ஆதரவாக கருதுகிறேன். ரொம்ப நேரத்துக்கு பிறகு இதுக்கு தான் நிறைய பேர் கைத்தட்டியிருக்கீங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். 5வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனா, கொரியா ஆகிய நாடுகளின் ஆளுகைக்கு கீழ் ஆட்பட்டிருந்த ஜப்பான் மண்ணில் ஒரு புதிய கவிதைக்கான தாக்கம் உருவானது. தான்கா ரெங்கா என்கிற 2 புகழ்பெற்ற கவிதை வடிவங்கள். அந்த ரெங்கா என்கிற கவிதை வடிவம் முதல் 3 வரிகளை கொண்டது. அடுத்தடுத்த வரிகளை கவிஞர்கள் ஒரு தொடர் கவிதை போட்டு பாடுவார்கள். அந்த தான்கா என்கிற கவிதையின் முதல் 3 வரிகளுக்கு அவர்கள் வைத்த செல்ல பேர் ஹொக்கு என்பது. அந்த ஹொக்கு என்கிற 3 வரி கவிதை வடிவம்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற ஹைகு என்கிற 3 வரி கவிதம். 5வது நூற்றாண்டில் எப்படி ஜப்பானில் உருவான அந்த கவிதை வடிவம் கிட்டத்தட்ட ஒரு 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய மண்ணில்
தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மூலமாக வங்க மொழியிலும் மகாகவி பாரதியார் மூலமாக தமிழ்நாட்டிலும் அறிமுகமானது. இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்திருக்கிற அந்த ஜப்பானிய ஹைக்கு கவிதையின் சிறப்பு என்னவென்றால், அந்த கவிதையை நீங்கள் காதுகளில் வாங்கிய அடுத்த கணமே உங்கள் இதயத்தில் அது தன்னைத்தானே எழுதிக்கொள்ளும். இது உலகத்தில் இருக்கிற எந்த கவிதை வடிவத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. நான் வேண்டுமென்றால் ஒரு உறுதியை தருகிறேன், இன்று இரவு 12 மணிக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற 100 கணக்கான பேரும் ஒரு ஹைக்குவை எழுதப் போகிறீர்கள். மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் உட்பட என்கிற ஒரு எளிய உத்தரவாதத்தை தரேன், ஏன்னா அதுதான் ஹைக்குவின் சிறப்பு. அப்படி மகாகவி பாரதியாரால் 1916 அக்டோபர் 16 அன்று சுதேசமித்திரன் என்கிற இதழில் மகாகவி பாரதியார் ஒரு குறுங்கட்டுரை எழுதுகிறார். அதுதான் தமிழில் முதல் அறிமுகம். பாரதி அதில் சொல்கிறாரு, மேற்கத்திய கவிஞர்களுக்கு நிறைய வார்த்தை மோகம் இருக்குது, வண்டி வண்டியாக கவிதை எழுதுகிறாங்க, ஆனால் ஜப்பானில் பாருங்கள் மொழியின் செறிவும் அழகும் சுருக்கமாக இருக்குது, எதையும் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் தான் ஒரு மொழியின் சிறப்பு. ஆகவே என் அருமைமிகு தமிழ் கவிகளே, நீங்களும் ஹைக்கு எழுதுங்கள் என்று மகாகவி பாரதி 1916 கொடுத்த அழைப்பு நம் யாரு காதிலும் கேட்கவே இல்லை. 1966 அரை நூற்றாண்டு கடந்த பிறகுதான் தமிழில் எழுத்தாளர் சுஜாதா, பேராசிரியர் சீமணி, சந்திரலேகா உள்ளிட்ட ஆளுமைகள் சில ஆங்கில ஹைக்கு கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்து தமிழில் தருகிறார்கள். அதற்கு பிறகுதான் மெல்ல மெல்ல தமிழில் ஹைக்கு என்கிற 3 வரி குறுங்கவிதை வடிவம் அறிமுகமாக தொடங்கியது. 1972 இந்திய திருநாட்டின் 25வது வெள்ளி விழா கொண்டாட்டம் தலைநகர் டெல்லியில் நடந்தபோது தமிழின் புகழ்மிக்க கவிஞன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் டெல்லிக்கு போகிறாரு. கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட சிறப்பு என்னவென்றால், உலக மொழிகளில் உள்ள இலக்கியங்கள் எல்லாம் என் தாய்மொழி தமிழில் தர வேண்டும் என்கிற பேராவல் கொண்ட கவிக்கோ அப்துல் ரஹ்மான் டெல்லியில் உள்ள ஒரு நூலகத்துக்கு போகிறாரு. அங்கே ஜப்பானிய ஹைக்கு கவிதை நூல்கள் ஆங்கில நூல்கள் இருக்குது, அதை வாங்கி படிக்கிற அப்துல் ரஹ்மான் தான் முதன் முதலாக ஹைக்கு கவிதைகளை தமிழில் ஜூனியர் விகடன் போன்ற வெகுஜன இதழ்களின் மூலமாக அறிமுகப்படுத்தினார். அதில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹைக்கு, வீழ்ந்த மலர், வீழ்ந்த மலர் மீண்டும் கிளைக்கு திரும்புகிறது. தங்கமூர்த்தி சொன்னாங்களே, ஒரு ஹைக்கு கேட்கும்போது ஒரு காட்சி, ஒரு விஷுவல் உங்கள் மனசில் வரணும். எல்லா காதுகளையும் கவிதைகளையும் வெறுமனே காது உண்டிகளில் சேமிப்பது போல் ஹைக்குவை சேமிக்க முடியாது. ஒவ்வொரு வரியையும் உங்கள் காது வழியே வாங்கும்போது உங்கள் கண்களில் அதற்கான காட்சி விரிய வேண்டும் என்பார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்படி வீழ்ந்த மலர், ஒரு செடியிலிருந்து மலர் விழுந்தது, மீண்டும் கிளைக்கு திரும்புகிறது. வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா பட்டாம்பூச்சி என்று ஒரு ஜப்பானிய ஹைக்கு கவிதையை மொழிபெயர்த்தார். ஆனால் இந்த கவிதையை மொழிபெயர்த்து விட்டு அப்துல் ரஹ்மானுக்கு அது பிடிக்கலை. அது எப்படி, பட்டாம்பூச்சி எவ்வளவு வசீகரமானது, எவ்வளவு அழகாக இருக்கும், அதை போய் ஒரு மலரோடு ஒப்பிடுறாரு என்று அவரால் மனம் ஒப்பவில்லை. ரொம்ப நாளாக அந்த குழப்பத்திலே இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை டெல்லிக்கு போகும்போது அங்கே ஒரு உயிர்காட்சி சாலை போல ஒரு காட்சி சாலை இருக்கிறது. அந்த காட்சி சாலையில் என்ன இருக்கிறது என்றால், உலகத்தில் உள்ள மலர்களின் கண்காட்சி நடைபெறுகிறது. கவிக்கோ அங்கே போகிறாரு, மலர்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஒரு இடத்துல அப்படியே நின்றுறாரு. ஒரு மலரை பார்த்தால் பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்குது, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மலரை பார்த்ததே இல்லை என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அந்த மலர் கண்காட்சி நடத்துவரை கூப்பிட்டு, இது என்ன இந்த மலர் வித்தியாசமாக இருக்கிறது, இது எந்த நாட்டை சேர்ந்தது என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேட்க அந்த மலர் கண்காட்சியை நடத்தி கொண்டு அந்த நண்பர் சொல்கிறாரு, இது வேற ஒன்றும் இல்லை, இது ஜப்பானிலிருந்து வந்த ஒரு மலர், ஜப்பானில் இருக்கிற மலர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வண்ணத்து பூச்சியை போல் ஒத்திருக்கும் என்று சொன்னது போலதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மானசீகமாக ஹைக்குவை உள்வாங்கி இனி ஹைக்குவில் ஆழமாக இறங்க வேண்டும் என்று தொடர்ந்து ஹைக்குவை எழுதத் தொடங்கினார். 1972 வெளியான கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் பால் வீதி என்கிற தொகுப்பில் வெறும் 5 ஹைக்கு கவிதைகளை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார். ஆனால் என்ன பண்ணியிருப்பார்னா, ஹைக்குன்னு பேர் வச்சிருக்க மாட்டார், சிந்தர் அப்படின்னு தலைப்பு வச்சிருப்பார். ஏன் சிந்தர்னு வச்சார்னா, தமிழில் சிந்தடி என்கிற 3 வரி பாய் இருப்பதனால் அதன் பாதிப்பாக சிந்தர் என்கிற தலைப்பில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நேரடியாக முதன் முதலில் எழுதிய ஒரு ஹைக்கு. இந்த கவிதையும் உள்வாங்கி யோசிச்சு பாருங்க. முதல் வரி இரவெல்லாம், 2வது வரி உன் நினைவுகள். இப்போ திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், ஆகப்போகிறவர்கள் எல்லாருமே கற்பனை பண்ணி பாருங்கள், இது ஒரு இரவு காட்சி, நள்ளிரவு நேரம். இரவெல்லாம் உன் நினைவுகள் கொசுக்கள் என்று எழுதினார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கொசு அதுவும் தூங்காது, நம்மையும் தூங்க விடாது. அப்படி இரவின் அவசை என்பது ஒரு கொசு என்று ஒப்பீடாக எழுதினார். அதிலே இன்னொரு கவிதையும் எழுதியிருப்பார், மயான வாசலில் மயானம். ஐயா கூட சொன்னாங்களே, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்டவனையே நவீன மயானத்தை நாங்கள் அமைத்து கொடுத்தோம் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சொன்னாங்களே, அப்படி
மயான வாசலில், மயான வாசலில் பழுதாகி நின்றது ஈனில் ஊர்தி. ஈனில் ஊர்தி கவிக்கு அப்துல் ரஹ்மான் தான் எல்லா கூட்டத்திலும் சொல்வார், நீங்கள் எல்லா கவிதைகளையும் படிப்பது போல ஹைக்கூவை படிக்கக்கூடாது. முதல் இரண்டு வரியை படித்துவிட்டு மூன்றாவது வரி படிப்பதற்கு முன் ஒரு நிமிடம் இடைவெளி கொடுத்து என்னவாக இருக்கும் என்று யோசிக்கணும். ஒரு விடுகதை போல, ஒரு கற்பனை கேட்டாத ஒரு செய்தியாக இருக்க போல. அன்பு கவிஞர் புதுகை புதல்வன் சொன்னார்ல, என் கவிதையை இரண்டு முறை கவிக்கோ படிக்க சொன்னார். ஏன் தெரியுமா? அவர் ஒழுங்காக படிக்கலை, கடகடன்னு படித்தார். கவிக்கோ அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஒழுங்காக படிக்கிற வரைக்கும் அவர் படிக்க சொல்லியிருப்பார். கடகடன்னு மூணு வரியை சொன்னால் திட்டுவார், கவிக்கு படிக்க தெரியாமல் படிக்காது என்று. அந்த தவறை எனது நண்பன் புதுகை புதல்வன் செஞ்சிருக்காரு, தயவு செஞ்சு திருத்திக்கங்க. முதல் இரண்டு வரியை படித்து விட்டு ஒரு பாஸ் கொடுக்கணும், மூணாவது வரி என்ன இருக்குன்னு யோசிக்கணும். அந்த மூன்றாவது வரியில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குமானால் அதுதான் கைக்கு. எங்கள் புதுகை மண்ணின் கவிஞர்கள் அப்படி ஏராளமான கைக்குவை எழுதியிருக்கிறார்கள். இந்த மண்ணிலிருந்து தான் நானும் எழுதினேன். என்னை பற்றி பெருமையாகவும் வதந்தியாகவும் ஒரு செய்தி இந்த ஊரில் இருக்குது, அதை இன்னைக்கு அழிச்சிடலான்னு பார்க்குறேன். என்னென்னா, சில நண்பர்கள் சொல்கிறாங்க, இவர் புதுக்கோட்டையிலேருந்து போனவனு தான் நிறையா எழுதினார், இவர் புதுக்கோட்டையிலேருந்து போனவனு தான் விருதுகள் வாங்கினார் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் இன்னொரு மறைமுகமான செய்தி இருக்குது, இந்த புதுக்கோட்டையிலிருந்து நான் கற்றுப்போன செய்திகளை எழுதியதால் தான் விருதுகள் வாங்கினேன். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்காக எல்லோரும் ஊரை விட்டு போக முடியுக்கெல்லாம் வந்துடாதீங்க. நானும் இன்னமும் கூட புதுக்கோட்டை மண்ணில் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே கவிதை ஆர்வத்தோடும் அந்த அலையியல் சிந்தனையோடும் பிறக்கிறான் என்பதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வரலாறு. எனது முதல் புத்தகம் 1993 விரல் நுனியில் வானம் என்று வந்தது, அதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தின் முதல் புத்தகம். இரண்டாவது புத்தகம் 1994 ஜனவரியில் கவிஞர் தங்கமூர்த்தி எழுதிய முதலில் பூத்த ரோஜா என்பது இரண்டாவது புத்தகம். 1995 அன்பு கவிஞர் ரமாராமநாதன் எழுதிய குயிலின் நிறம் மூன்றாவது புத்தகம். இப்படி தமிழ்நாடு முழுக்க வந்த 898 புத்தகங்களையும் படித்தவன் என்கிற வகையில் இந்த புதுக்கோட்டையில் ஆகச்சிறந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள். அதுவும் இந்த ஏழாவது புத்தக திருநாளில் இன்றைக்கு காலையிலேயே நமது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பு கவிஞர் ஆதிரா அவர்கள் எழுதிய காலம் தப்பிய மழை என்கிற ஒரு ஹைக்கூ நூல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் 15வது ஹைக்கூ நூலாக வெளியிடப்பட்டது என்கிற ஒரு செய்தியையும் நான் பதிவு செய்கிறேன். அப்படி பெருமையும் சிறப்புமிக்க புதுக்கோட்டையில் கவிதையாக இயங்குவதற்கான ஒரு சூழலை இந்த மண் எப்படி அமைத்து தந்ததோ, அதே போல் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எழுதுகிறவரை கொண்டாடுகிறவர்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்ததுனால தான் என்னால் எழுத முடிஞ்சது. ஆனால் புதுக்கோட்டையை விட்டு வெளியில் போனால் கைக்கூக்கு கிடைத்த விமர்சனங்கள் பல பேரை எழுத விட்டுருக்காரு. நான் அதை நிறையா அனுபவித்தேன், நிறையா சொல்லியிருக்கேன். நிலவன் சாட்டை, தங்கமூர்த்தி, ஜிவி போன்ற ஆளுமைகள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன். ஏதாவது இலக்கிய கூட்டத்துக்கு வெளியூருக்கு போயிட்டா பசியோடு சாப்பிட உட்காந்தோம்னா மூணு இட்லிக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ஏ, அவர் கைக்கூ கவிஞரியா, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டானு. பசிக்குதுன்னு சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க, மூணு இட்லி வைப்பாங்க. அதே மாதிரி இலக்கிய கூட்டங்களில் 4-5 பேரோட பண்ணால் என்ன தோழர், 4-5 பேராக போகக்கூடாது தோழர், நீங்களாம் 3 பேருக்கு மேலே அதிகம் போகிறதே தப்பு, நீங்களாம் கைக்கூ கவிஞர்கள், இதை நம்மளை கேலி பண்ணுறோம்னு நினச்சி சொல்லுவாங்க. அந்த விமர்சனத்தையெல்லாம் நான் பொருட்படுத்த விடலை. அது கூட பரவாயில்ல, என்னோடய திருமணம் 1998 நடந்தது. நான் ஒரு பகுத்தறிவு சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், தாலி கட்டாமல் மாலையை மாற்றிக்கிட்டேன். எனது திருமணத்துக்கு வந்து போன திருச்சியை சேர்ந்த அன்பு கவிஞர் சித்திரபாரதி அடுத்த நாளே ஒரு அஞ்சல் அட்டை போனார். ஏன்னா அஞ்சல் அட்டை எனக்கு பிடித்தமான ஒரு தொடர்பு சாதனம், இன்னமும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் எழுதினார், கைக்கூ கவிஞனுக்கு கல்யாணம். என்னை பற்றி தான் எழுதுகிறாரு, கைக்கூ கவிஞனுக்கு கல்யாணம், கடைசி வரை போடவே இல்லை, மூன்று முடிச்சு. ஏன்னா அதுலேயே பஞ்சு, மூன்று முடிச்சு என்று. இப்படி நம்மை சுற்றி ஹைக்கூ பற்றிய தவறான தகவல்களை கேலியாக சொன்னபோது அதையெல்லாம் தாண்டி இந்த மூன்று வரியின் வசீகரம் என்னை ஈர்த்தது. மகாகவி ஈரோடு தமிழன்பன் தான் சமீபத்தில் எனது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சொன்னார், ஹைக்கூவை காதலித்தவர், வெண்ணிலாவை கரம் பிடித்தவர் இந்த முருகேஷ் என்று என்னை மேடையில் சொன்னபோது அது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை நான் உணர்ந்தேன். எனக்கு ஹைக்கூவை ரொம்ப பிடிக்கும். ஹைக்கூவை படிக்க ஆரம்பித்தால், கைக்கூவை கொண்டாட ஆரம்பித்தால் எனக்கு பசியே எடுக்காது. என் அம்மா அடிக்கடி என்னை திட்டும் போதெல்லாம், இப்படி முதுகு வளைஞ்சு போய் உட்காந்து படிச்சுட்டு எழுதிட்டு அப்படி என்ன தான் செய்ய போகிறேன் என்று கேட்டார்கள். இந்த விருது மேடையில் இருந்தபோது எனது பிரியத்திற்குரிய தாயையும் தந்தையும் நான் நினைவில் கூர்ந்தேன். அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள், ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் எனது பாசத்திற்குரிய எனது உறவுகளாக, நட்புகளாக பார்ப்பதால் அந்த கவலை எனக்கு இல்லை. என்னோடு 10வகுப்பு படித்த அன்பு நண்பர்கள் செந்தில், வடிவேல், லதாலாம் உட்கார்ந்துருக்காங்க. நான் பள்ளி காலத்திலே எழுதும்போது எழுது நண்பா என்று சொன்ன அந்த வார்த்தையை இன்றளவுக்கும் கடைபிடிப்பவர்கள் அவர்கள். அப்படியான ஆளுமைகள் இருக்கிற இந்த புதுக்கோட்டை மண்ணில் அந்த முளைவிட்டு முளைத்த ஹைக்கூ விதை இன்றைக்கு பெருமரமாக வளர்ந்திருக்கிறது. இந்த மேடையில் நின்று கொண்டு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியையும் பரிமாறிக்கொள்கிறேன். அடுத்த ஆண்டு
ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிற ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கில் தமிழ் ஹைக்கு கவிதைகளை பற்றி பேச நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எனது பெருமை மிகு மண்ணில் சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். அப்படியான பெருமைகள் மிக்க இந்த மண்ணில் ஏராளமான ஹைக்கு விதைகள் முளைத்து கொண்டே இருக்கின்றன. தமிழில் 2000 தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக மகா கவியரங்கம் என்கிற ஒரு கவியரங்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டிற்கே வழிகாட்டிய மண் இந்த புதுக்கோட்டை. அப்படியாக புதுக்கோட்டை மண்ணில் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கவிஞர்களும் ஹைக்குவும் எழுதுகிறார்கள். கவிஞர் அன்பு கவிஞர் ஜிவி ஆனா என்கிற ஒரு அற்புதமான ஹைக்கு தொகுப்பை தந்திருக்கிறார். அதில் இருக்கிற ஒரு கவிதை என் மனதை விட்டு ஒருபோதும் அழியாது. சுட்ட அப்பளம், ஒரு இரவு நேர காட்சி, வானத்தை பார்க்கிறார் ஜிவி, எழுதுகிறார். சுட்ட அப்பளம் சுற்றிலும் பருக்கைகள், மூணாவது வரி வைக்கிறார். அங்கே தான் ஜிவி ஒரு மக்கள் கவிஞர் என்பதை நிரூபிக்கிறார். சுட்ட அப்பளம் சுற்றிலும் பருக்கைகள், பட்டினி ராத்திரி. ஒரு பசித்தவனுக்குத்தான் அந்த அரிசி பருக்கையின் அருமை தெரியும் என்பார்கள். அதேபோல முதலில் பூத்த ரோஜா எழுதிய அன்பு கவிஞர் தங்கமூர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 50 முன்பே தென்னாப்பிரிக்காவின் சிறைச்சாலையில் அந்த கருப்பு வைரம் நெல்சன் மண்டேலா இருந்தபோது புதுக்கோட்டை மண்ணிலிருந்து எழுதிய தங்கமூர்த்தி எழுதிய அந்த 3 கவிதை உலகமெல்லாம் பேசப்பட்டது. இருட்டு ஆட்சிக்கு வரும், இருட்டு ஆட்சிக்கு வரும், இன்று அந்தியிலும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியை எழுதினார். இருட்டு ஆட்சிக்கு வரும், இன்று அந்தியிலும், நாளை ஆப்பிரிக்காவிலும் என்று எழுதிய ஒரு மகத்தான ஹைக்கு கவிஞர் தங்கமூர்த்தி. கண்ணில்லாதவர்கள் கையேந்தும் போது, எல்லாருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும், கண்ணில்லாதவர்கள் கையேந்தும் போது நாமெல்லாம் குருடர்கள் என்று எழுதியவர் கவிஞர் தங்கமூர்த்தி. அதே போல என் அன்பு தோழன் ரமா ராமநாதன் ஒரே கவிதை போதும் என்று ஒரே புத்தகத்தில் இருக்கிறார். அடுத்த புத்தக திருவிழாவது 2 புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். ஒரு ஈர மனசுக்காரன் ரொம்ப நெகிழ்ச்சியாக ஒரு கவிதை எழுதியிருப்பார். அடித்து துவைக்க மனமில்லை, சட்டையை துவைக்க போகிறாரு. வேணி அன்னைக்கு ஊரில் இல்லை போல இருக்கு. ரமாவே சட்டையை துவைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல, ஒரு துணிச்சலான முடிவு தான். அடித்து துவைக்க மனமில்லை சட்டையை, அடித்து துவைக்க மனமில்லை என் சட்டையில் பூக்கள் என்று எழுதிய அற்புதமான கவிஞன் ரமா ராமநாதன். அப்படி நான் 1998 கிண்ணம் நிறைய ஹைக்கு என்கிற ஒரு கூட்டு தொகுப்பை தொகுத்தேன். அந்த தொகுப்பில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 15 கவிஞர்களின் மகத்தான கவிதைகள். அந்த கவிதைகள் இன்றைக்கு ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலெல்லாம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து சில கவிதை. பாலைவனத்தைச் சேர்ந்த அன்பு கவிஞன் பி. நந்தகுமார் இன்றைக்கு நம்மிடையே நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான கவிஞன். பாலைவனம் என்கிற ஒரு சிறிய கிராமத்திலிருந்து கிளம்பி போய் சென்னையில் ஒரு தொலைக்காட்சியில் வசனகர்த்தாக தன் பணியை தொடங்கியவன் சிறிய வயதிலேயே நம்மை விட்டு மறந்தான். ஆனாலும் அவனது ஹைக்கு கவிதைகள் இன்னமும் கொண்டாடப்படுகின்றன. ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்த கவிதை அப்படியே காட்சிபூர்வம் பாருங்க. மீன் கண் அறியும், மீன் கண் அறியும் அம்மாவின் கையில், மீன் கண் அறியும் அம்மாவின் கையில் நாயின் கண்கள் என்று எழுதினான் நந்தகுமார். அதேபோல அன்பு தோழன் புதுகை பூவண்ணன், இன்றைக்கு புதுக்கவிஞராக அவர் இருந்தாலும் கூட அவரது புதுக்கவிதை நூல்களில் ஹைக்குவும் இருக்கும். அதில் ஒரு ஹைக்கு, ஆங்கில பள்ளியில், ஆங்கில பள்ளியில் அடி வாங்கும் குழந்தை. ஒரு குழந்தையே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் அடிக்கிறாங்க, ஒரு செய்தி தான். அதை எப்படி காட்சிபூர்வமாக்குறார் பாருங்க. ஆங்கில பள்ளியில் அடி வாங்கும் குழந்தை அழுகிறது அம்மா என்று. இதுதான் வாழ்வின் சமூக யதார்த்தம். அப்படி வாழ்வின் சமூக யதார்த்தத்தை தொட்டு ஏராளமான புதுக்கோட்டை கவிஞர்கள் கவிதையை படித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் முகத்தை பார்க்கும்போது உங்கள் பெயரை விடவும் நீங்கள் எழுதிய கவிதை தான் என் நினைவில் இருக்கிறது. அதை இன்னொரு மேடையில் சொல்வேன் என்று ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். தமிழில் ஹைக்கு என்ன சாதித்திருக்கிறது என்று சிலர் கேட்கக்கூடும். சாதித்திருக்கிறது, என்ன சாதனை? தமிழில் மரபு கவிதைகளை, புதுக்கவிதைகள் எழுதி கொண்டிருந்த ஏராளமான கவிஞர்களை ஹைக்கு எழுத வைத்தது. அது கவிக்கு அப்துல் ரஹ்மான் தொடங்கி ஈரோடு தமிழன் வரை நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த மேடையின் அழகு கருதி அதைவிட உயரமான இடத்தில் இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஹைக்கு கவிஞர், இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. நானும் அந்த விழா மேடையில் இருந்ததாக சொல்கிறேன். 1997 ஜூலை மாதம் அப்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தங்கபாண்டியன் அவர்கள், இன்றைக்கு தமிழக நிதித்துறை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு தங்கம் தென்னரசு, சட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கவிஞர் தமிழச்சி தந்தபாண்டியன் அவர்களின் தந்தையார், அவர் இறந்து போகிறார். எப்போது? 1997 ஜூலையில். அதே ஆண்டு ஜூலையின் டிசம்பர் மாதத்தில் கவிஞர் நிர்மலா சுரேஷ் அவர்கள் எழுதிய ஹைக்கு கவிதைகள் என்கிற அவரது முனைவர் பட்ட ஆய்வு நூல் வெளியிடப்படுகிறது. தலைநகர் சென்னையில் காமராஜர் அரங்கில் நானும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அந்த புத்தகத்தை வெளியிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் ஹைக்கு ஹைக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வேணுங்கிறாங்க வேண்டாங்கிறாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் என் மனதில் உறுதி,
தமிழுக்கு எதெல்லாம் செழுமை சேர்க்கோ அதெல்லாம் என் மொழிக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு கூட ஒரு ஹைக்கு எழுத தோன்றுகிறது. தயவுசெய்து கவிஞர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த ஹைக்கு சொன்னார். அமைச்சர்கள் நிரம்பிய அவை, இந்த காட்சி பின்புலத்தோடு யோசிச்சா தான் கவிதை புரியும். அமைச்சர்கள் நிரம்பிய அவை, ஓரிடம் காளி நான் மட்டும் அழுகிறேன் என்று சொன்னார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுதான் ஹைக்கு. நாம் வாழ்கிற காலத்தை, வாழ்கிற சமூகத்தை எவன் ஒருவன் கவிதைகளில் பிரதிபலிக்கிறானோ அவன்தான் நாளைய தமிழ் கவிஞன். அப்படி நாளைய வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் ஹைக்கு கவிதைகள் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவியிருக்கிறது. தமிழில் உலக தமிழ் ஹைக்கு மாநாட்டை கடந்த 2002 திருச்சியில் நடத்தினோம். 8 உலக நாடுகளிலிருந்து கவிஞர்கள் கலந்து கொண்டார்கள். 2023 அந்தமானில் நடத்தினோம். இந்த ஆண்டு மதுரையில் நடத்தினோம். அடுத்த ஆண்டு இலங்கையில் நடக்கிறது. வருகிற 2026 நான் பிறந்த பெருமைமிகு புதுக்கோட்டை மண்ணில் 6வது உலக தமிழ் ஹைக்கு மாநாடு வருகிறது. அந்த மாநாட்டிற்கும் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.